இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு சாலையில் உள்ள 1.3 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்ய புதிய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றும், இதில் பலர் இது எங்களுடைய சொத்து என அதற்கு உரிமை கோருகிறார்கள் என்றும், சென்னையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி மோசடியாக பத்திரப்பதிவு செய்து உள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் இது பற்றி எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீதும் என்னுடைய தந்தை நயினார் நாகேந்திரன் மீதும் அவதூறு பரப்பும் விதமாக ஒரு சிலர் கைகூலியாக செயல்படுவதாகவும், பொய்ப்புகார் கூறிய அறப்போர் இயக்கம் மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடர உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.